ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், டாக்டர் ஹெர்பல்லேருந்து நான் உங்கள் விமல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றினு பார்த்தீங்கன்னா, பெயின். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா பெயின் ஜாஸ்தியாக இருக்குது, தலை அரிச்சிக்கிட்டே இருக்குது, பெயின் சுரிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. ஸ்கால்ப் இச்சிங்ன்றது வேறு, ஓகேவா? ஃபங்கல் இன்ஃபெக்ஷனில் வர இச்சிங் வேறு, பெயினில் வர்ற அரிப்பு வேறு, ஓகேவா? பெயின் பொடுகளில் வர்ற அரிப்பு வந்து வேறு, ரெண்டுத்துக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஆனால் மீன்வைல் ஓகேங்களா, அந்த பெயின் ஜாஸ்தி ஆகும்போது, அந்த ஸ்கால்ப் இச்சிங் ஜாஸ்தி ஆகும்போது, ஓகேங்களா, ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்கான ப்ராபபிலிட்டிஸும் ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ அது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இஷ்யூஸை விட்டுருவோம். நான் உங்களுக்கு இன்றைக்கி சொல்ல போகிறது வந்து, நிறைய பேருக்கு பெயின் பிரச்சனை இருக்குது, எஸ்பெஷலி பார்த்திங்கன்னா சின்ன பசங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. ஸ்கூல் படிக்கிற பொண்ணுங்களுக்குலாம் ரொம்ப பெயின் பிரச்சனை ஜாஸ்தியாக இருக்குது. எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து ஒருத்தவங்க சொல்லியிருந்தாங்க, அதுக்கு ஏதாவது சொல்யூஷன் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் அவங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே ரிப்ளை போட்டிருந்தேன், நான் இது மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் வந்து யூடியூப்பில் ஒரு வீடியோ போட்டுட்டேன்னா வந்து எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு சொல்லிட்டு தான் இந்த இது எடுக்கிறேன். இஃப் ரீசெண்ட் டைமில் நான் பேசுகிற டாபிக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, எல்லாருமே இன்னும் நம்மளோட யூடியூப் சேனலில் பார்த்துட்டு எனக்கு வாட்ஸ்அப்பில் வர்றவங்க தான் நிறைய பேர் வந்து அவங்களே எனக்கு இதை பற்றி பேசினா பெட்டராக இருக்கும்னு சொல்லிடுறாங்க, ஏதாவது ஒரு கொஷின் கேட்டு. அது எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ என்ன இஷ்யூஸ் இருக்கோ அது டேரெக்டாக அவங்களுக்கு அதை பற்றி பேசினா அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்ல. சரி, ஓகே, ஓகே, டைம் வேஸ்ட் பண்ணாமல் நான் உங்களுக்கு என்னன்றது சொல்லிடுறேன், என்ன பண்ணணும்னு சொல்லிட்டு. இது ரொம்ப சிம்பிள் டிப்ஸ் தான். பெயின் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுக்கு, பெயின் வர்றதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒருத்தவங்ககிட்டருந்து இன்னொருத்தவங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகும், ஓகேவா? அது யூஸ் பண்ண டவலாக இருக்கட்டும், சீப்பாக இருக்கட்டும், இல்லை குழந்தைங்களாம் விளையாடும்ல, ஒன்றா விளையாடுறது, ஒரே பெட்டு தலைக்கடை யூஸ் பண்ணும்போது, இல்லை பெட்டில் ஒன்றா பக்கத்தில் பக்கத்தில் படுக்கும்போது, விளையாடும் போது தான் மோஸ்ட்லி இந்த இது ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ இதெல்லாம் எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்த்திங்கன்னா, விளையாடுறது வந்து அவாய்ட் பண்ண முடியாது. இதெல்லாம் ஆஷ் யூஷுவலாக நடக்கிற ஒரு ப்ராசஸ் தான். அம்மாவுக்கு இருந்தால் குழந்தைக்கு வரும், குழந்தைக்கு இருந்தால் அம்மாவுக்கு வந்துடும், வீட்டில் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு தான். ஸோ இது வந்து அவாய்ட் பண்ண முடியாத ஒரு இஷ்யூஸ் தான். ஸோ இப்படி வந்த பெயினை வந்து நம்ம எப்படி எரடிகேட் பண்ணிக்கிறது, அதாவது அதுலேருந்து நம்ம எப்படி பாதுகாத்துக்கிறது, வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம என்ன மாதிரி சிம்பிள் ஹோம் ட்ரீட்மெண்ட் செஞ்சோன்னாவே அது போதும். நிறையா பெயினுக்கான நிறைய ப்ராடக்ட்ஸ் இருக்குது, பார்த்து யூஸ் பண்ணுங்கள். பெயின் ப்ராடக்ட்ஸ் வாங்கி யூஸ் பண்ண ரொம்ப பார்த்து யூஸ் பண்ணுங்கள். அதில் ஹை டாக்ஸிக் கெமிக்கல்ஸ் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க, ஏன்னா அது வந்து நிறைய இஷ்யூஸ், சைடு எஃபெக்ட்ஸ் நிறைய வர்றதுக்கான ரீசன்ஸ் இருக்குது. ஸோ வந்து அதை மட்டும் கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. பட் இந்த நீங்கள் எதோ ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த சிம்பிள் ஹோம் ரெமெடியை ஒரு தடவை ஃபாலோ பண்ணுங்கள். இதுலேயே உங்களுக்கு சொல்யூஷன் உங்களுக்கு 99% உங்களுக்கு கிடச்சிரும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேங்களா? எனக்கு இதுமாதிரி இதுலேயும் கிடைக்கல. இது ஹோம் ரெமெடிஸ்லேயே சிம்பிளாக பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் இன்க்ரீடியன்ஸ்லேயே செய்கிறனால உங்களுக்கு வந்து ரொம்ப எந்த சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது, சேஃபு. இதை ட்ரை பண்ணுங்கள். இது இல்லைனா எனக்கு வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், இல்லை வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு இதோட பவராக கூட உங்களுக்கு நான் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறேன், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. பட் கிட்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கிட்ஸு ஓகே, எல்லாருமே யூஸ் பண்ணலாம். பட் கிட்ஸுக்கு தான் நிறையா பெயின் பிரச்சனை இப்போ இருக்குது. எனக்கு வந்து ரீசெண்ட் டைமில் வந்த வாட்ஸ்அப்பில் பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன், கிட்ஸுக்கு தான் நிறைய பேர் இருக்குன்றாங்க, அந்த ஏஜ் குரூப்பில் தான். ஸோ தட் இதை வந்து ட்ரை பண்ணுங்கள். என்ன பண்ணுங்கள், புதினா எடுத்துக்கோங்க, ஃப்ரெஷ் புதினா எடுத்துக்கோங்க, நல்லா இது பண்ணிக்கோங்க, லீவ்ஸ் எடுத்துக்கோங்க. புதினா வந்து நல்லா அரைச்சிருங்க, ஓகே? நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சிருங்க, நல்லா குவான்டிட்டி எடுத்துக்கோங்க, அரைச்சிருங்க. தனியாக ஒரு தடவை அரைச்சிருங்க. அதுக்கப்புறம் வந்து புதினாவில் வந்து கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி, ஓகேங்களா, திருப்பி அரைங்க. ஓகேங்களா, என்னென்னா ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, மிக்ஸி ஜார் வந்து ரொம்ப ஹீட் ஆகக்கூடாது, லைட்டாக ஸ்லோவாக அதை இது பண்ணுங்கள், அரைங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள், அரிசி இருக்குல்ல, நொய் சின்ன அரிசி, இல்லை நொய் அரிசின்னு சொல்லுவாங்க, அது மாதிரி இருந்தாலும் ஓகே. இல்லை நார்மலாக ரைஸ் இருக்குல்ல, அதை எடுத்துக்கிட்டு நீங்கள் இது பண்ணாலும் ஓகே, அரைச்சிக்கிட்டாலும் ஓகே. ரைஸையும் அரைச்சி கொஞ்சோண்டு எடுத்துக்கோங்க, நிறைய கொஞ்சமாக ரைஸ் எடுத்துக்கோங்க, அரைச்சிக்கிட்டு அதையும் பவுடர் ஆக்கிக்கோங்க. ஓகே, ரைஸு, புதினா, கர்டு, இது மூணுத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதை ஒன்றா மிக்ஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுங்கன்னா, தலையில் உள் சைடில் மேலே போடக்கூடாது, உள்ளே இருக்குலேயும் போடணும். அதாவது எப்படின்னா, நீங்கள் எடுத்துக்கோங்க, நீங்கள் தலையில் அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்ல அகலமான பல் இருக்க ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அந்த ப்ரெஷ் மூலிமா நீங்கள் அப்படியே உங்கள் தலையை அழுது குத்தக்கூடாது, அழுத்தக்கூடாது, ஓகேங்களா? மேல் வாக்கில் வாருங்க. இல்லை வாருமோ என்ன ஆகும்னா, உங்களோட முடியை தாண்டி அந்த ஸ்கால்பில் போய் அது ஈஸியாக போய் அது செடிமெண்ட் ஆகும், படும் அது. ஸோ பட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஃப் அன் அவர், ஓகேவா, மினிமம், ஓகேவா, இல்லை 40 minutes, ஓகேவா, நல்லா நீங்கள் காய வச்சுருங்க. நல்லா காயிட்டோம், நல்லா காயிற வரைக்கும் வச்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. காஞ்சதுக்கப்புறம் சுடு தண்ணி போட்டு ஹேர் வாஷ் பண்ணுங்கள். சுடு தண்ணி எப்படி இருக்கணும்னா, நார்மல் தண்ணியில் கொஞ்சம் சூடாகவே இருக்கும், அதாவது தலை குத்தினா தாங்குற மாதிரி இருக்கணும், அதுக்கு ரொம்ப கொதி கொதி குத்தக்கூடாது, தாங்குற லெவலில் இருந்தால் போதும். ஆனால் சுடு தண்ணி தான் யூஸ் பண்ணணும். ஒரே ஒருத்தர் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? உங்களோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்குன்னு நீங்கள் பாருங்கள், ஓகேவா? உங்களுக்கு கண்டிப்பாக அந்த என்ன சொல்கிறது, தலை அரிக்கிற அளவுக்கு பெயின் இருக்கும்ல, அது வந்து கண்டிப்பாக அந்த அரிக்கிறது வந்து குறைஞ்சிரும், இங்கே பெயினோட இதுவும் குறைஞ்சிரும் உங்களுக்கு. இது வந்து ஒன்ஸ் பண்ணிட்டால் இது வராமல் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறுபடியும் இது வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா திருப்பி குழந்தைங்க விளையாடும்,
ஓகேவா, மற்ற குழந்தைங்க கூட ஸ்ப்ரெட் ஆகும், நம்ம குழந்தைங்க இன்னொருத்த குழந்தைங்க போகும், இது வரதான் செய்யும். பட் இதுக்கு வந்து பர்மனன்ட் சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா எதுவுமே கிடையாது. நம்ம வந்து அப்பப்போ கேர் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ரொட்டீனான கேர் எடுத்துக்கிட்டோம்னா அப்படின்னா இதுலேருந்து அவாய்ட் பண்ணிட்டுருக்கலாம். அதாவது தலையில் ஒரு 100 பேர்ன்றிருக்க இடத்துல வந்து ஒரு 90 பேர் அவாய்ட் பண்ணிட்டு ஒரு 10 பேனோடு இருக்கலாம், அவ்வளோதான். 100% அவாய்ட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அது கூட ப்ராபபிலிட்டியும் கம்மி தான். பட் ஸ்டில் இதை நீங்கள் கண்டினியூவாக பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கான இது கிடைக்கும். சில பேர் வந்து இதில் வினிகர் ஆட் பண்ணிக்கிட்டு யூஸ் பண்ணலாமான்ட்டு ஒருத்தவங்க கிட்டே கேட்டாங்க. நான் இது மாதிரி வாட்ஸ்அப்பில் சொல்லும் போது வினிகர் பண்ணலாமான்ட்டு. வினிகர் பண்ணக்கூடாது, வினிகர் பண்ணவும் தேவையில்லை. ஓகேங்களா, எனக்கு வந்து கேர்டே போதும். அதை மீறி பண்ணோன்னா லெமன் ஆட் பண்ணலாம் இதில், ஓகே. பட் அது கூட எசென்ஷியல் கிடையாது. நீங்கள் இது மட்டும் பண்ணால் பெயினுக்கும் கரெக்டாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு, டாக்டர் ஹேரோட ஆன்டிஃபங்கல் ஹேர் ஆயில் அது மாதிரி எதாவது வேணும், ஸ்கேல் பிச்சிங் ஜாஸ்தியாக உங்களுக்கு இருக்குது, தலை அரைச்சிக்கிட்டே இருக்குது, முடி கொட்டுறது ஹெவியாக இருக்குன்னா ஓகேவா, என்னை வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுங்கள். டாக்டர் ஹெர்பலோட ஆன்டிஃபங்கல் ப்ராடக்ட் உங்களுக்கு நான் இது பண்ணுறேன். ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடியே வந்து உங்கள் ஸ்கேல்ப் எப்படி இருக்குன்றது நான் பார்த்தா தான் உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் ஆகுமா ஆகாதா, என்ன கண்டிஷனில் இருக்கீங்க, உங்களுக்கு வந்து போர்ஸில் வந்து செல்ஸ் அலைவாக இருக்கா இல்லையா அப்படின்றது நான் தெரியும். அது இருந்தால் மட்டும்தான் நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ராடக்ட் எந்த ப்ராடக்ட்டும் வந்து சஜஸ்ட் பண்ண முடியும். இன்கேஸ் உங்களுக்கு செல்ஸே அலைவாக இல்லை, முடியலாம் இல்லை, சரியாகவே இல்லை, உங்களுக்கு முடி வளர்றதுக்கான ப்ராபபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்குன்னா நீங்கள் யூஸே பண்ணாதீங்கன்னு சொல்லிடுவேன், எந்த ப்ராடக்ட்டும் யூஸ் பண்ண தேவையில்லைன்னு சொல்லிடுவேன். ஸோ தட் நீங்கள் அதுக்கப்புறம் என்ன திங்க் பண்ணுவீங்களோ அதுக்கு நீங்கள் இது பண்ணிக்கலாம், என்ன பண்ணணுமோ பிளான் பண்ணிக்கலாம். அதனால் வந்து எந்த ப்ராடக்ட் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியும், நாட் ஓன்லி இந்த டாக்டர் ஹெர்பலோட ப்ராடக்ட்னு நான் சொல்ல, எந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கி என்ன கேர் பண்ணுறதுக்கு முன்னாடியும் ஒரு தடவை வந்து அதோடய இன்க்ரீடியன்ஸ் செக் பண்ணுங்கள். ரெண்டாவது தடவை உங்களுக்கு ஸ்கேல்ப் செட் ஆகுமா அப்படின்றத, அதாவது உங்கள் ஸ்கேல்ப்பில் வந்து ஏதாவது இது கொடுக்குமா, க்ரோத் கொடுக்கும் ப்ராபர்ட்டி இருக்கான்றத எனக்கு வந்து நீங்கள் ஒரு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் செக் பண்ணிட்டு சொல்கிறேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நாட் ஒன்லி டாக்டர் ஹெர்பல், எந்த ப்ராடக்ட் வேணும் நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு ஒரு சஜஷன் மட்டும் உங்களுக்கு நான் கொடுக்குறேன், ட்ரை பண்ணுங்கள் இல்லை ட்ரை பண்ணாதீங்கன்றது. டாக்டர் ஹெர்பலோட யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் நிறையா வீடியோஸ் வந்து நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய எனக்கு கமெண்ட்ஸ் வந்திருக்கு, வாட்ஸ்அப்லேயும் பண்ணுறீங்க, நிறைய பேர் எனக்கு நல்லா ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க, ரொம்ப தேங்க்ஸ், பாய்.